இது மக்கள் மத்தியில நாளுக்கு நாள் பேர் கட்டி வருதுங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு தனியரசு, இப்ப அதிமுக எந்த திசையை நோக்கி போகுது? இரட்டை தலைமை சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு சொல்றாரு. அவரே சொல்றாரு, சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக் கொள்வது பற்றி தலைமை கழக நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இபிஎஸ் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன பேசினார் அப்படிங்கிறதும் தெரியும். அதிமுகவுக்கும் சசிகலாவுக்கும் எந்த தொடர்பே இல்லை. கூடுதலா ஒரு பழமொழியை ரொம்ப காட்டமா சொல்லி கூட விமர்சிச்சார். எதை நோக்கி அதிமுக போது எப்படி பாக்குறீங்க? இல்லையா, அதிமுக அது தோன்றிய காலத்திலிருந்து இதுவரை சந்தித்திராத ஒரு வரலாற்று தோல்வியை, வீழ்ச்சியை அது நோக்கி வேகமாக பயணிக்கிறது அப்படிங்கிறத நான் பல சான்றுகளோட பல சம்பவங்களை ஒப்பிட்டு நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இப்பவும் நான் 18 தொலைக்காட்சியில் தம்பி தமிழ்சனை நிதியாளர் ஏன் முன்னாடி சொல்றேன், அது இந்த வீழ்ச்சியினுடைய அது வேகம், அதாவது உச்சத்தில் இருக்கிறத நம்ம இப்ப பிரதி 75 இடங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி. அதிமுக மட்டுமே 2 தடவை ஆட்சி காலத்தை கடந்து 66 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதிமுக வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, ஆட்சியை இழந்தது ஒரு 50 விழுக்காடு தோல்வி. அதாவது நம்ம எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, 66 கூட்டணியோட நாங்க 76 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்தாருங்களா? ஆட்சியை இழந்தார். மகுடத்தை இழந்த பிறகு மன்னன் தனக்கு தன்னிடத்துல ஒரு 100 ஆயுதம் இருந்துச்சு, அதுல வந்து 50 வேல் செலவாயிருச்சு எதிரிகளை நோக்கி, இன்னும் 50 வேல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முடங்கி கிடந்து ஆட்சியை முடிய மகுடத்தை இழந்த பிறகு அவன் எப்படி அவன் அரசலா இருக்க முடியும்? அது மாதிரி ஜனநாயகத்துல ஆட்சியை இழந்தாச்சு. அப்ப நீங்க அது அந்த எடப்பாடி அதுல ஒரு 50 விழுக்காடு வச்சுங்களா? வெற்றியை தான் இழந்தோம், களத்தை இழக்கவில்லை. வெறும் 4% தான் வித்தியாசம். இன்னமும் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரே இயக்கமாக அதிமுக இருக்குதுன்னு சமீபத்துல கூட சொல்றாங்க. இல்லையா, அதிமுக மக்கள் ஆதரவு இருக்கு, தொண்டர்கள் பல வலிமை இருக்குதுங்கிறதுல தனியரசுக்கு மாற்று கருத்து இல்லை, யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அது வலிமையாக இருக்கவே, அது வலிமையோடும் பொழிவோடும் இருக்க வேண்டும் என்பதுல தீராத பற்று எடப்பாடியை விட தனியரசுக்கு இருக்கிறதுனாலதான் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. அது ஆட்சியை இழந்தது எடப்பாடியோட வியூ தான். பிறகு அது நடந்து முடிந்த நீங்க நம்ம 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், நீங்க மறுபடியும் அதுக்கு முன்பு 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய வீழ்ச்சி, 99 விழுக்காடு வீழ்ச்சி, அதற்கு பிறகு இப்ப நீங்க இடைத்தேர்தல கடுமையான வீழ்ச்சி, இப்ப 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அது 100 விழுக்காடு அந்த வீழ்ச்சியினுடைய உச்சத்தை அது தொட்டு, அது இப்ப வந்து நம்ம ஸ்டில் இன்னைக்கு நம்ம அது ஒரு தெளிவான எடப்பாடியிடம் எந்த மக்கள் செல்வாக்கும் இல்ல, தொண்டு செல்வாக்கு இல்ல, நாங்கள் வாக்காளப்பூர் மக்களினுடைய நாட்டு மக்களினுடைய ஆதரவை இழந்திருக்கிறார் எடப்பாடி. மக்கள் எடப்பாடியை நிராகரித்திருக்கிறார்கள், கட்சி தொண்டர்கள் நிராகரித்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கான சான்றோட தான் இப்ப நம்ம இந்த விவாதத்தை துவக்கி இருக்கிறோம். அதுல இன்னும் கூடுதலா நேற்று கூட நீங்க இப்ப நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாட்சி தாங்கிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ், நம்ம அவர் இன்னைக்கு அவர் கட்சியினுடைய தொண்டர்களுடைய நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார். யாரோட நீங்க சொன்ன மாதிரி மாற்று கருத்துள்ள திண்டு, மிக எடப்பாடியுடைய ரொம்ப நெருக்கமா இருக்கிற அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனோடு, ராஜன் செல்லப்பாவோடு, செல்லூர் ராஜனோடு, இவர்கள் எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டே கூடவே நிறுத்தி கொண்டே பேசுகிறார். சின்னம்மா அவர்களை கட்சியில இணைச்சுக்கீங்களா? சின்னம்மாவுடைய அரசியல் நகர்வுகளை நீ எப்படி பாக்குறீங்கன்னா, யாரு வேணாலும் வரலாம், மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவருடைய மனநிலை பொறுத்ததுன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க கட்சி தலைமை அதிமுகவுடைய நிலை என்னன்னா, நாங்க தலைமை நிர்வாகிகள் கூடி முடிவு செய்வோம்னு சொல்றாரு, நிராகரிக்கல அவரு, கலந்து பேசுவோங்கிறார். அதுதான் இங்க பிரச்சனை. இரட்டை தலைமையில ரெண்டு தலைமையும் ஒரு ஒரு முனையில நின்னு பேசுறாங்க. இப்ப ஓபிஎஸ் பேசுவதெல்லாம் துரோகம் அப்படின்னு பேசுறாரு திரு பொங்கலூர் மணிகண்டன். இல்லையா, இப்ப நீங்க அதிகாரத்தை எடப்பாடியிடம் ஒப்படைத்து விட்டு சின்னம்மா அவர்கள் சிறைக்கு சென்ற உடனேயே சின்னம்மா அவர்களை வீழ்த்துவதற்கு வியூகம் அமைத்து பச்சை துரோகத்தை செய்த எடப்பாடியை தியாகி என்று சகோதரர் மணிகண்டன் சொல்றாரு. இரு இவ நீங்க இரட்டை தலைமையில ஓபிஎஸ் என்ன முதுகுல குத்துறாருன்னு மணிகண்டன் தவறா சொல்றாரு. நீங்க நாட்டு மக்களுக்கு தெரியும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்பொழுதும் நிதானமாக ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர். அவர் இன்னும் சொல்றார், இந்த எடப்பாடியுடைய சின்னம்மா அவர்கள் ஏற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் கடுமையான அரசியல் நாகரிகத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து உச்சத்துல எடப்பாடி சில வார்த்தைகளை சொன்னார். சூரியன் என்றும் நன்றியுள்ள பிராணியோட ஒப்பிடுற அளவுக்கு அந்த அந்த ஏகாந்தம் இருக்குல்ல, அந்த அந்த பதவி தந்த கட்சியில் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அந்த இருமாப்புல எடப்பாடியார் அந்த அளவுக்கு சின்னம்மா அவர்களை நாட்டு மக்கள் உலகமே பார்க்கிற பொழுது கூட
அந்த ஆட்சியை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஆட்சியையும் கட்சியையும் சிந்தாமல் சிதறாமல் கடுமையான நெருக்கடிக்கு மத்தியில் ஒப்படைத்த சின்னமாவியர்களே யாரும் தெரியாத எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடியார் அவரு இப்ப துரோகமே செய்யல பாவம். ஆனா எடப்பா ஓபிஎஸ் என்ன பண்ணாரு பாவம், அவர் ஏற்கனவே அமைதியா இருந்தார். இன்னைக்கு கட்சி ஒரு பாதையில போய்கிட்டு இருக்குல்ல, ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, யூபிஎஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் யாருமே சசிகலா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கல. அவங்க சிறையிலிருந்து மீண்டு வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, ஒரு பெரிய ஒரு பிரளயமே நடக்கும் போது ஒன்றும் பெருசாக நடக்கவே இல்லை. அப்போ யூபிஎஸ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இந்த இணைப்பை ஆதரிக்காத நிலையில் ஓபிஎஸ் மட்டும் ஏன் இதை பேசுறாரு? அவர் கட்சியில தனிமைப்படுத்தப்பட மாட்டாரா? ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தாதா? இல்ல இல்ல, நீங்க சின்னமா அவர்களுக்கே பச்சை துரோகத்தை செய்த எடப்பாடி ஓபிஎஸ் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அவருடைய எல்லா வகையான வலிமைகளையும் குன்றை செய்து இன்னைக்கு முழுசாக என்ன ஓபிஎஸ் என்னோட பக்கத்துல இருந்தாரு. இதே நம்ம கேசிபி என்ன ஓபிஎஸ் என்னோட பக்கத்துல இருந்து வலிமைப்படுத்துறாங்க. இப்ப கேசிபி என்ன ஏற்கனவே விலகி வந்துட்டாரு. இப்ப முழுசாக என்ன இன்னைக்கு கூட மாற்றா பதிவு செய்யறதை பாத்துருக்கோம். மைத்ரே என்ன கூட காணா, ஆனா நாட்டு மக்களினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார். மாவட்ட செயலாளரோ முன்னாள் அமைச்சர்களையோ சட்டமன்ற உறுப்பினர்களையோ நம்பி அண்ணன் ஓபிஎஸ் ஆனா இன்னைக்கு பேசல. நான் இன்னைக்கு சொல்றேன், ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து தெளிவாகவும் உறுதியாகவும் அச்சம் இல்லாம பேசுறாரு. நான் வரவேற்கிறேன் ஓபிஎஸ் இந்த நிலைப்பாட்டை, நான் வரவேற்கிறேன். இப்பொழுதாவது தன்னுடைய கட்சியை மறுபரிசீலனை செய்து சின்னம்மா அவர்களை கட்சியில் செயல்படுவதற்கு ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்யற அந்த பாங்கு வரவேற்கத்தக்கது. ஏன்னா அவர் ரொம்ப நிதானமா பொறுப்பாக பண்றாரு. எடப்பாடியை நம்பி இனி கட்சி தொடர்ந்து தலைமையத்தில் இருக்கும்னா அதிமுகவுடைய வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதை அதன் உணர்ந்துதான் இன்னைக்கு ஓபிஎஸ் இதுக்கு வர்றாரு. வெளிப்படையா இன்னும் தைரியப்படணும்னு சொல்றேன். அதிமுக வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது, அதை தடுக்க ஓபிஎஸ் சொன்னதை செயல்படுத்தினாதான் சரியா இருக்கும்னு சொல்றீங்க. கட்டாயமா சரி, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்.